குமரி கண்டம் என்றால் யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல தெரிவிங்க. ஒரு நம்மளுக்கு நடந்த முந்தி இப்போ 20,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அழிவு வந்துச்சு. ஒரு சுனாமியினால் ஏற்பட்ட அழிவினால் குமரி கண்டம் என்னும் தமிழ் கண்டம் வந்து நீருக்குள் மூழ்கிவிட்டது. அந்த மூழ்கி இருந்த கண்டம் அது வந்து சயின்டிஸ்ட் அவ்வளோ தூரம் தஞ்சாவூர் கோயில்லையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையும் இருந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து எடுத்ததில் அங்கே இருந்த சிற்பங்களையும் எழுதப்பட்டதை பார்த்து குமரி கண்டம் என்ன இருந்திருக்கு, அது இன்னும் வந்து தமிழ் கண்டம் ஆகும். ஆனால் ஆப்பிரிக்காக்காரங்க அவங்களுக்கு வந்து 2,000 வருஷம் பழமையானவர்கள்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம 20,000 வருஷம் பழமையானவர்கள் தமிழர்கள். தமிழர்கள் இருந்ததுக்கு ஒரு அடையாளம் குமரி கண்டம் என்று ஒரு பெரிய கண்டம் இருந்திருக்கு. குமரி கண்டம் வந்து ஒரு நம்ம இப்போது ரிமோரியா கண்டம் என்று அழைக்கப்படுவது தான் குமரி கண்டம். குமரி கண்டம் வந்து இப்போ நீருக்கும் மூழ்கி இருக்கிறது. தமிழர்கள் யாருக்கும் இது பற்றி தெரியவில்லை. நம்ம வந்து 2,000 பழமையானவர்கள்னு 2,000 வருஷம் பழமையானவர்கள்னு எல்லாரும் சொல்லிடுறார்கள். ஆனால் நம்ம 20,000 வருஷம் பழமையானவர்கள் நாம் இந்த உலகத்துக்கு உணர்த்துவோம். சிறு குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருக்கும் குமரி கண்டம் ஒன்று இருந்ததை பற்றி சொல்லுங்கள். தமிழர்கள் யாருக்கும் இதை பற்றி தெரியவில்லை, எல்லாருக்கும் உணர்த்தி கொள்ளுங்கள். அதை பற்றி தான் இப்போ வீடியோ போட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.